வாழ்க வளமுடன். நல்லதை நினைங்கள், நல்லதை நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்யக்கூடிய 8 இடங்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயம் நம்ம வீட்டில் செல்வம் நிறைந்து சகல சுபிட்சமும் பெறுங்க. அதற்குரிய உன்னதமான பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முத தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய முதல் பொருளாக கருதப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரை. செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாமரை மலர் மீது தான் அமர்ந்திருப்பாங்க. இதனை பத்மபீடம் என்றும் நாம் சொல்லி அழைக்கிறோங்க. தாமரை மலர் மலர்களின் ராஜா எனவும் சொல்லப்படும். மேலும் இது செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. மேலும் செல்வ வளத்திற்கான தெய்வமான மகாலட்சுமி தேவியும் லக்ஷ்மி தேவியும் தாமரை மீது தான் காட்சி தருவாங்க. லக்ஷ்மி தேவி விரும்பி வாசம் செய்யும் முக்கியமான பொருள் இந்த தாமரைங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு. எந்த தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தாலும் விளக்கேற்றி வழிபடுவது தான் நல்லது. அறைக்கு வெளிச்சத்தை தருவதைப் போல நம்ம வாழ்விற்கும் ஒளி தரக்கூடியது இந்த விளக்குங்க. லக்ஷ்மி தேவி வாழ்வில் ஒளியையும் செல்வ வளத்தையும் தரக்கூடியவதாக கருதப்படுறாங்க. இதனால் லக்ஷ்மி தேவி விளக்கில் வாசம் செய்வதாக நம்பப்படுது. அடுத்ததாக சந்தனக்கட்டை. லக்ஷ்மி தேவி விரும்பி வசியம் செய்யக்கூடிய மற்றொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தனம்தான். சந்தனம் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் பல வகைகளிலும் பயன்படுத்தப்படக்கூடியதா இருக்குங்க. சந்தனம் மிக முக்கியமான மங்கள பொருளாக கருதப்படுறதுனால தான் அனைத்து சுபங்காரியங்களிலும் இது முக்கியமாக நம்ம வைத்து பயன்படுத்துகிறோம். மனதிற்கு மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரும் சந்தனம் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த ஒன்றாக கருதப்படுது. அடுத்ததாக சங்கு. மிகவும் புனிதமான பொருட்களில் சங்கும் இருக்குங்க. சைவம் வைணவம் என இரண்டிலும் சங்குநாதம் இசைத்து வழிபடும் முறை உண்டு. இது அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் பயன்படுத்தும் பொருளாகவும் பார்க்கப்படுது. பார்கடலை கடைந்த போது மகாலட்சுமி தேவியுடன் தோன்றிய பல மங்கள பொருட்களில் சங்கும் ஒன்று என்பதால் தான் சங்கு என்பது மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக ஹோம குண்ட புகை. ஹோமம் என்பது யாகத்தில் இருந்து வெளிப்படும் புகையில் முக்கியமாக புனிதமாக கருதப்படுதுங்க. இது தீய சக்திகள் நம்மை நெருங்க விடாமல் காக்கக்கூடியதாக இருக்குது. இதனால தான் வீடுகளிலும் கோவில்களிலும் யாகங்கள் ஹோமங்கள் அடிக்கடி நடத்தப்படுது. இந்த புகை எங்கெல்லாம் பரவி இருக்கோ அந்த இடத்துல அனைத்தும் மகாலட்சுமி நிரம்பி இருப்பாங்கன்னு நம்பப்படுது. அடுத்ததாக முக்கியமானது உள்ளங்கை. உள்ளங்கை என்பது சக்தி மற்றும் ஆற்றலை குறிப்பதுங்க. அதனால தான் உள்ளங்கையில் மகாலட்சுமி வசிப்பதாக கருதப்படுது. இதன் காரணமாக தான் காலையில் கண் விழித்ததும் உள்ளங்கையை பார்க்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது யானையின் நெற்றி. யானையோட நெற்றியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுதுங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே யானையிடம் ஆசி பெறுவது, காலையில் கண் விழித்ததும் யானையின் முகத்தை காண்பதும் மங்களகரமான விஷயத்தில் ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்ததாக முக்கியமானது தாம்பூலம். வெற்றிலை பாக்கு இரண்டும் இணைந்ததை தாம்பூலம்னு சொல்கிறோம். அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கும் கண்டிப்பாக இடம்பெறக்கூடியது இந்த வெற்றிலை தான். தாம்பூலத்தில் லக்ஷ்மி தேவி குடியிருப்பதாக நம்பப்படுதுங்க. இதுவும் மங்கள பொருட்களாக பார்க்கப்படுதுங்க. இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது நிச்சயம் நம்ம வீட்டிற்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.